தமிழ் சினிமாவுடைய சாதனையாளர்களை பத்தி நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த வகையில நகைச்சுவையில சக்கரவர்த்தியா திகழ்ந்த நடிகர்னா அது கலைவாணர் தான். சிரிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர்னு கூட அவரை சொல்லலாம். சிரிக்க வைக்கிறதோட பல நல்ல கருத்துக்களை சொன்ன அவருடைய அருமை பெருமைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்சொடி பறக்க விடும் தீர பிரதாபதானே. தங்கத்து புலவர் பல தங்கத்தோட பொற்பதக்கம் வங்கத்து பொன்னாளை பரிசளித்தார். எனக்கு இங்கில்லை இடன சொல்லி கழித்தார். இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டதார் அநேகர் சீரெழுத்து பாடிவாரேன் நேரே. அதற்கு ஓரெழுத்து பாதில் சொல்லிப்பாரே. நாகர்கோயில் சுடலை முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற என்எஸ்கே 1908 நவம்பர் 29 தேதி பிறந்தாரு. வில்லிசை கலைஞரா இருந்த அவரு காந்தி மகான் பற்றி ஊர் ஊரா பாடினாரு. பிறகு நாடகங்களையும் நடத்தினாரு. நாடகங்களுடைய பரிணாம வளர்ச்சியா வந்த சினிமாவும் அவரை ரத்தின கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்துச்சு. அவர் பிஸியா இருந்த நேரத்துல பேட்டி கொடுத்த காட்சியை இப்ப பாருங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீங்க கிராமத்துல இருந்தது எத்தனை வருஷம்? 28. ரொம்ப நாளாதான் இருந்திருக்கீங்க கிராமத்திலேயே. கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரண்மனையில இருந்தது எத்தனை வருஷம்? 36. 36 எழுதுனியா? எழுதுறதுங்க. 36 28 64. அப்ப உங்களுக்கு வயசுதான் எத்தனைங்க? 16. ஐயோ என்னங்க என்னென்னமோ சொல்றீங்களே. யார் சொன்ன? 7. இவர் சொன்னாரா? அதான் கேக்குறேன். அவர் என்னமோ சொல்றாரு, நீ என்னமோ எழுதுறாரு. ராம ராம ராவண ராவண. 1935 மீனக்கா படம் மூலமா திரையுலகத்துக்கு வந்த என் எஸ் கிருஷ்ணன் நல்ல தம்பி மாதிரி சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, டி ஆர் மகாலிங்கம் மாதிரி அந்த கால ஹீரோக்களுடைய படங்கள்ல காமெடி ட்ராக் கலைவாணருக்கே சொந்தமா இருந்துச்சு. முறை மாப்பிள்ள வந்திருக்கேன். சுப்பம்மா முறமாப்பிள்ள வந்திருக்கியா? பெண்ணு மானா மறுகிற போது கெவினிக்காம இப்ப முறை கொண்டாட வந்தியா? தள்ளுங்க வெளியே. நீ எங்க போற? தருத்திரம் தாலியை தவற விட்ட மாதிரி என்னையும் கைவிட்டுடுவேன். அம்மா, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? வேற எந்த மாப்பிள்ளை போய் தேடுறது? வேற வேண்டாம். அவசரத்துல என்எஸ்கேவுக்கு காமெடி ஜோடியா நடிச்ச டி ஏ மதுரம் பிறகு அவருடைய வாழ்க்கை துணை அவமானாங்க. படங்கள்ல துணிச்சலா மூட பழக்கங்களை சாடியும் அந்த காலத்துல நடக்க முடியாத அதிசயமா நினைச்ச விஞ்ஞான கற்பனைகளை பாடியும் நடிச்சவர் தான் கலைவாணர். மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி நமது உடமை கோருவது எந்த காலம்? ஆமா, மடமை நீங்கி பொது உடமை கோருவது எந்த காலம்? நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்று குழைச்சது அந்த காலம், மடமை நீங்க பொது உடமை போருவது இந்த காலம். மழை வரும் என்றே மந்திரம் ஜெபிச்சது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம். ஆமா, மனுஷன மனுஷன் ஏற்று பழைச்சது அந்த காலம், உடமை நீங்க பொது உடமை போருவது இந்த காலம்.
திராவிட இயக்கத்துல ஈடுபாடு உள்ளவராய் இருந்த என்எஸ்கே இயக்கி 1951 வந்த மணமகள், 1952 வருஷம் வெளியான பணம், இந்த ரெண்டு படங்களுக்குமே கருணாநிதி வசனம் எழுதியிருக்காரு. மக்கள் முன்னேற்றத்துக்காக கருத்துக்களை சொன்ன கலைவாணர் பெண்களுக்கு கல்வி அறிவு முக்கியம்ங்கிறத படங்கள்ல வலியுறுத்திருக்காரு. என்எஸ்கே மதுரம் ஜோடி பிரபலமான சினிமா காமெடி ஜோடியா இருந்துச்சு. என்எஸ்கே உடைய கால் ஷீட்காக அந்த காலத்திலே படங்கள் காத்துட்டு இருந்த நிலைமை இருந்தது. ஒரு படம் ஓடுறதுக்காக கதைக்கு சம்பந்தம் இல்லாட்டியும் என்எஸ்கே உடைய காமெடி சீன்களை சேர்ப்பாங்க. பாகவதர் காலத்துக்கு அப்புறமா வந்த மக்கள் திலகம், நடிகர் திலகம் படங்களையும் என்எஸ்கே உடைய நகைச்சுவை ராஜ்யம் நடந்துட்டு தாங்க இருந்தது. கண்ணே 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 உன்னால் நான் நடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. என்னது கண்ணேன்னு சொல்றீங்க? அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் தூக்கமே இல்லை, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதைத்தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓஹோ, அப்ப பாடு. தங்கமே 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 உன் தயவை நான் பெறுவேனோ, என்று தான் பெறுவேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும், என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும். ஐயோ இந்தா, அட இந்தா, ஐயோ இந்தா, இந்தா. 150 நகைச்சுவை சக்கரவர்த்தியா விளங்கின அவரு 1957 வருஷம் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவர் பதவியில இருந்தப்ப ஆகஸ்ட் 30 தேதி காலமானாரு. கலைவாணர் மறைஞ்சாலும் அவருடைய நகைச்சுவையும் கருத்துக்களும் ரசிகர்கள் மனசுல கல்வெட்டா பதிஞ்சிருக்கு. சரி நேயர்களே, இன்றைய செய்திகளும் சந்திப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும். கலைவாணர் பத்தின தகவல்களையும் பார்த்து கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்க. இன்னும் பல சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மறுபடியும் உங்களை மீட் பண்றோம். பாய்.